வணக்கம் சாய்ராம். சாயப்பா சேனல்ல தொடர்ந்து சாயப்பாட வாக்கு தினமும் கேட்டுட்டு இருக்கோம். சாயப்பாட வாக்கு நீங்க தினமும் கேட்கணும், சாயப்பாட்டை நீங்க தினமும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஒழுங்குற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் சாயப்பா உங்கள்கிட்ட பேச வரும்போது நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு சந்தோஷம் கறிக்க இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க பண்ற கமெண்ட் எல்லாமே நான் தினமும் சாயப்பாட்டை படிச்சு காமிச்சுட்டு தான் இருக்கேன். என் அன்பு செல்லுமே, உன்னை அவமானப்படுத்தியவர்களை கண்டு எப்பொழுதும் விரக்தி அடையாமல் இரு. ஒரு சிலர் செய்யும் விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது நல்லது. உன்னை புரிந்து கொண்டவர்களாக இருந்தால் அவர்கள் உன்னை காயவும் படுத்திருக்க மாட்டார்கள், அவமானமும் படுத்திருக்க மாட்டார்கள். யாரையும் நினைத்து நீ வருத்தப்படாதே. உன்னை ஏமாற்றி விட்டார்கள், உன்னை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்று நீ எப்பொழுதும் கவலைப்படாதே. அவரவர்கள் செய்யும் தவறு ஒரு நாள் நிச்சயமாக அவர்களுக்கு புரியும். நீ அவர்கள் அதிர்ச்சி அடையும் அளவுக்கு அசாதாரணமாக சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்கப் போகிறாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த பயமும் எந்த கவலையும் வேண்டாம். தைரியமாக இரு. ஓம் சாய்ராம்.